ஒய்எல்ஐ என்எஸ்எஸ் ஐஐடி பாம்பேவிலிருந்து அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற தலைப்பு வந்து 9ஆம் வகுப்பு கணிதத்திலிருந்து முக்கோணவியல் பாகம் 1, அதாவது ட்ரிக்னோமெட்ரி பார்ட் 1. முக்கோணவியலை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி முக்கோணவியலுக்கு என்னென்ன பயன்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். முதல் பயன் வந்து கட்டிட பொறியாளர்கள் முக்கோணவியலை பயன்படுத்துவாங்க. எங்கே பயன்படுத்துவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உயரமான கட்டிடங்களோட உயரத்தை முக்கோணவியலை வச்சு எளிமையாக கண்டுபிடிக்கலாம். அடுத்ததாக அறிவியலில், அதுவும் குறிப்பாக இயற்பியலில் முக்கோணவியலுக்கு நிறைய பயன்கள் இருக்குது. அடுத்ததாக கடல் பயணத்துலேயும் முக்கோணவியல் பயன்படுத்தப்படுது. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடலில் ஒரு இடத்துலேருந்து நிலத்துக்கு எவ்வளவு தூரம் இருக்குது அப்படின்னு முக்கோணவியலை வச்சு எளிமையாக கண்டுபிடிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் வான் பயணத்துலேயும் முக்கோணவியலுக்கு நிறைய பயன்கள் இருக்குது. அடுத்து முக்கோணவியலை பற்றி ஒரு சின்ன அறிமுகம் பார்க்கலாம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், இது வந்து ஒரு செங்கோண முக்கோணம்னு. செங்கோண முக்கோணத்தில் இந்த கோணம் வந்து நம்ம 90 டிகிரின்னு எடுத்துக்கிறோம். அதே மாதிரி இந்த கோணத்துக்கு வந்து நம்ம டீட்டா அப்படின்னு பேர் வைக்கிறோம். இப்போது இந்த பக்கத்துக்கு டீட்டாவிற்கு அடுத்துள்ள பக்கம்னு சொல்கிறோம். இந்த பக்கத்தை வந்து நம்ம டீட்டாவிற்கு எதிர்ப்பக்கம் அப்படின்னு சொல்கிறோம். 90 டிகிரிக்கு எதிரில் இருக்கிற பக்கத்தை நம்ம கர்ணம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து நம்ம வந்து அடிப்படை விகிதங்களை பார்க்கலாம். முக்கோணவியலில் 3 அடிப்படை விகிதங்கள் இருக்குது. என்னென்னா, சைன், கொசைன், அப்புறம் டான்ஜென்ட். முதல்ல சைன். சைனை நம்ம சுருக்கமாக சைன் டீட்டான்னு எழுதலாம். இந்த டீட்டான்றது வந்து இந்த கோணத்தை குறிக்கும். இப்போது இந்த இடத்துல 60 டிகிரி அப்படின்னு இருந்துச்சுன்னா சைன் 60 டிகிரி அப்படின்னு இங்கே எழுதலாம். அதே மாதிரி இங்கே 90 டிகிரி அப்படின்னு இருந்துச்சுன்னா சைன் 90 டிகிரி அப்படின்னு எழுதலாம். இப்போது சைன் டீட்டான்றது எந்த விகிதத்தை குறைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீட்டாவிற்கு எதிர்ப்பக்கத்துடைய அளவையும் கர்ணத்துடைய அளவையும் வகுக்கும் போது கிடைக்கிற விகிதத்தை தான் சைன் டீட்டா அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து கொசைன் என்ற விகிதத்தை பற்றி பார்க்கலாம். கொசைனை சுருக்கமாக காஸ்டீட்டா அப்படின்னு எழுதலாம். காஸ்டீட்டான்றது எதை குறிக்குதுன்னா, டீட்டாவிற்கு அடுத்துள்ள பக்கத்துடைய அளவையும் கர்ணத்துடைய அளவையும் வகுக்கும்போது கிடைக்கிற விகிதத்தை தான் நம்ம காஸ்டீட்டா அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து டான்ஜென்ட், அதாவது டான்டீட்டாவை பற்றி பார்க்கலாம். டான் டீட்டான்ற விகிதம் எதை குறைக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, டீட்டாவிற்கு எதிர்ப்பக்கத்துடைய அளவையும் டீட்டாவிற்கு அடுத்துள்ள பக்கத்துடைய அளவையும் வகுக்கும் போது கிடைக்கிற விகிதத்தை டான் டீட்டா அப்படின்னு சொல்லலாம். அடுத்து இது மூணையும் நல்லா புரிஞ்சிக்க ஒரு எடுத்துக்காட்டு பார்க்கலாம். இந்த எடுத்துக்காட்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கீழ்காணும் படத்தில் உள்ள அளவுகளுக்கு டீட்டாவை பொறுத்து சைன், கொசைன் மற்றும் டான்ஜென்ட் விகிதங்களை கணக்கிடுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இது வந்து ஒரு செங்கோண முக்கோணம். இந்த கோணம் வந்து டீட்டான்னு கொடுத்துருக்காங்க. பிக்யூஆர் இந்த செங்கோண முக்கோணத்துடைய பெயர். இந்த செங்கோண முக்கோணத்துடைய அளவுகள் கொடுத்துருக்காங்க. இப்போது நம்ம வந்து ஒன்றுன்னா சைன், கொசைன், டான்ஜென்ட் கண்டுபிடிக்கலாம். முதல்ல சைன் கண்டுபிடிக்கலாம். இப்போது சைன் டீட்டா நம்ம அங்கேயே பார்த்த மாதிரி எதை குறைக்குதுன்னா, டீட்டாவிற்கு எதிர்ப்பக்கத்துடைய அளவையும், அதாவது பிக்யூவோட அளவையும், கர்ணத்துடைய அளவு அதாவது கியூஆருடைய அளவையும் வகுக்கும்போது கிடைக்கிற விகிதம், அதாவது இந்த படத்தில் 12ஐயும் 13ஐயும் வகுக்கும்போது கிடைக்கிற விகிதத்தை தான் நம்ம சைன் டீட்டா அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து நம்ம காஸ் டீட்டா பற்றி பார்க்கலாம். காஸ் டீட்டா வந்து எதை குறைக்குதுன்னா, டீட்டாவிற்கு அடுத்துள்ள பக்கம் அதாவது பிஆர் இந்த இடத்துல அதை கர்ணத்தினுடைய அளவு அதாவது கியூஆருடைய அளவோட வகுக்கும்போது, அதாவது இந்த இடத்துல 5/13, அதுதான் காஸ் டீட்டாவை குறைக்குது. அடுத்ததாக நம்ம டான் டீட்டா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். டான் டீட்டா வந்து நம்ம அங்கேயே பார்த்த மாதிரி, டீட்டாவிற்கு எதிர்ப்பக்கத்துடைய அளவையும் அதாவது பிக்கியோட அளவையும் டீட்டாவிற்கு அடுத்துள்ள பக்கத்துடைய அளவு அதாவது பிஆருடைய அளவையும் வகுக்கும்போது கிடைக்கிற விகிதத்தை தான் நம்ம டான் டீட்டான்னு சொல்லுவோம். அதாவது இந்த இடத்துல 12ஐ 5ஆல் வகுக்கும்போது கிடைக்கிற விகிதம். இப்போது நம்ம தலைகீழ் விகிதங்களை பற்றி பார்க்கலாம். நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி
sin theta, cos theta, tan theta, இது மூணுமே அடிப்படை விகிதங்கள். இப்போ 1 by sin theta, 1 by cos theta, 1 by tan theta, இது மூணுமே தலைகீழ் விகிதங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கு. 1 by sin theta, cosecant theta, 1 by cos theta, secant theta, 1 by tan theta, tangent theta சொல்லுவாங்க. இப்போ நம்ம எப்படி cosine theta, cos theta அப்படின்னு சுருக்கி எழுதுறோமோ அதே மாதிரி cosecant theta, cosec theta, secant theta, sec theta, cotangent theta, cot theta எழுதுவோம். நம்ம இப்போ பார்த்த தலைகீழ் விகிதங்களை நல்லா புரிஞ்சுக்க ஒரு எடுத்துக்காட்டு ஒன்று பார்க்கலாம். இந்த எடுத்துக்காட்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா காட்டேன்றதோடைய அளவு 4/3 கொடுத்துருக்காங்க. நம்மகிட்ட என்ன கேட்குறாங்கன்னா மற்ற முக்கோணவியல் விகிதங்களை காண்க அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு நல்லா தெரியும் டான் ஏ ஏக்கு எதிர்பக்கத்துடைய அளவையும் ஏக்கு அடுத்துள்ள பக்கத்துடைய அளவையும் வகுக்கும் போது கிடைக்கிற விகிதம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ தான் பார்த்தோம் காட்டியே 1/டான்ஏ அப்படின்னு எழுதலான்னு. அப்போது காட்டியே என்னவாக இருக்கும்னா ஏக்கு அடுத்துள்ள பக்கத்துடைய அளவையும் ஏக்கு எதிர்பக்கத்துடைய அளவும் அளவையும் வகுக்கும் போது கிடைக்கிற விகிதமாக இருக்கும். அப்போ நம்ம இந்த சமன்பாடை வச்சு என்ன சொல்லலான்னா ஏக்கு அடுத்துள்ள பக்கம் அதாவது ஏபி உடைய அளவு 4 அலகுகள்னும் ஏக்கு எதிர்பக்கம் அதாவது பிசி உடைய அளவு 3 அலகுகள் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அடுத்ததாக நம்ம பித்தாகரஸ் தேற்றத்தை பயன்படுத்தலாம். பித்தாகரஸ் தேற்றம் நம்ம எப்போ பயன்படுத்துவோன்னா ஒரு செங்கோண முக்கோணத்தில் 3 பக்கங்களுடைய அளவில் ஏதாவது ஒரு பக்கத்துடைய அளவு நம்மளுக்கு தெரியாமல் இருக்கும்போது பித்தாகரஸ் தேற்றத்தை பயன்படுத்துவோம் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். பித்தாகரஸ் தேற்றம் என்ன சொல்லுதுன்னா ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர் அப்படிதான் பித்தாகரஸ் தேற்றம் இந்த முக்கோணத்துக்கு. அப்போ நம்ம என்ன எழுதலாம்னா ஏசி ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயரோட வர்க்க மூலமாக எழுதலாம். அப்போ ஏசி ஈக்குவல் டு 4 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் உடைய வர்க்க மூலமாக எழுதலாம். அதாவது ஏசி 16 + 9 உடைய வர்க்க மூலம் அதாவது ஏசி 25 வர்க்க மூலம். நமக்கு நல்லாவே தெரியும் 25 வர்க்க மூலம் 5 அப்படின்னு. இப்போ நமக்கு ஏபி பிசி ஏசி அப்படின்ற 3 பக்கத்தோட அளவும் நமக்கு இப்போ தெரியும். அதை வச்சு நம்ம மற்ற விகிதங்கள் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கலாம். முதல்ல சைன்ஏவை கண்டுபிடிக்கலாம். சைன்ஏ நமக்கு நல்லா தெரியும் அது எதிர்பக்கத்தையும் கர்ணத்தையும் வகுக்கும் போது கிடைக்கிற விகிதம் தான். இப்போது ஏக்கு எதிர்பக்கம் பிசியாக இருக்குது கர்ணம் இந்த முக்கோணத்துக்கு ஏசியாக இருக்குது. அப்போ இந்த விகிதம் 3/5 இருக்கும். அடுத்ததாக நம்ம கொசிகண்ட் ஏவை கண்டுபிடிக்கலாம். இப்போ கொசிகண்ட் ஏ நம்ம இப்போ தான் பார்த்தோம் 1/sin A அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சைன் ஏ 3/5 இருந்துச்சுன்னா கொசிகண்ட் ஏ 5/3 இருக்கும். இல்லைன்னா நம்ம இந்த சமன்பாடை பயன்படுத்தலாம். அதாவது கொசிகண்ட் ஏ கர்ணத்தோட அளவையும் எதிர்பக்கத்தோட அளவையும் வகுக்கும் போது கிடைக்கிற விகிதம்னு சொல்லிட்டு. அப்போது இந்த முக்கோணத்தில் கர்ணம் ஏசி அதாவது 5 அலகுகள் இருக்குது எதிர்பக்கம் பிசி அதாவது 3 அலகுகள் இருக்குது. அப்போது கொசிகண்டே 5/3 இருக்கும். நம்ம எந்த முறையில் கொசிகண்டே கண்டுபிடிச்சாலும் ஒரே பதில தான் கிடைக்கும். அது மாதிரியே நம்ம மற்றதையும் கண்டுபிடிக்கலாம். மற்ற விகிதங்களையும் கண்டுபிடிக்கலாம். இப்போது காசியை நமக்கு நல்லா தெரியும் அடுத்துள்ள பக்கத்தோட அளவையும் கர்ணத்தையும் வகுக்கும் போது கிடைக்கிற விகிதம்னு சொல்லிட்டு. அப்போ இந்த முக்கோணத்தில் அடுத்துள்ள பக்கம் அதாவது ஏக்கு அடுத்துள்ள பக்கம் ஏபி அதே மாதிரி கர்ணம் ஏசி. அப்போது காசியை 4/5 அப்படின்ற விகிதத்தில் இருக்கும். இப்போது சீக்கண்டே நம்ம இப்போ தான் பார்த்தோம் 1/காசியன்னு சொல்லிட்டு. அப்போது காசியை 4/5 இருந்துச்சுன்னா சீக்கண்டே 5/4 இருக்கும். இல்லைன்னா நம்ம இந்த சமன்பாடை பயன்படுத்தலாம். அதாவது சீக்கண்டே கர்ணத்தோட அளவையும் அடுத்துள்ள பக்கத்துடைய அளவையும் வகுக்கும் போது கிடைக்கிற விகிதம். அப்போ நமக்கு 5/4 கிடைக்கும். அடுத்து நமக்கு டான்யை எப்படி கண்டுபிடிக்கணும் நமக்கு நல்லாவே தெரியும். அது எதிர்பக்கத்தோட அளவையும் அடுத்துள்ள பக்கத்தோட அளவையும் வகுக்கும் போது கிடைக்கிற விகிதம்னு சொல்லிட்டு. இல்லைன்னா நமக்கு கேள்வியிலேயே காட்டியோட அளவு கொடுத்துருக்காங்க அதை வச்சும் நம்ம டானியோட அளவை கண்டுபிடிக்கலாம். இதுவரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்தோம்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சுருக்கம் பார்க்கலாம். முதல்ல நம்ம முக்கோணவியலின் பயன்களை பற்றி பார்த்தோம். அடுத்து நம்ம முக்கோணவியலுக்கு ஒரு அறிமுகம் கொடுத்தோம். அடுத்ததாக
அடிப்படை விகிதங்களை பற்றி பார்த்தோம். கடைசியில் தலைகீழ் விகிதங்களை பற்றி பார்த்தோம். நம்ம இப்போ இரண்டு தமிழ் வார்த்தைகளுக்கு இணையான ஆங்கில வார்த்தையை பார்க்க போகிறோம். முதல்ல பயிற்சி. பயிற்சிங்கிற தமிழ் வார்த்தைக்கு இணையான ஆங்கில வார்த்தை வந்து ப்ராக்டிஸ். அடுத்து திறன். திறன்ற தமிழ் வார்த்தைக்கு இணையான ஆங்கில வார்த்தை ஸ்கில். இந்த இரண்டு வார்த்தைகளையும் நீங்கள் தினந்தோறும் பேசும்போது பயன்படுத்த முயற்சி செய்யுங்க. வானொலி வந்து எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னு நம்புகிறேன். அனைவருக்கும் நன்றி.